யோகஸ்ரீ நர்சரி கார்டன். நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஃப்ரூட் செடி, ஃப்ளவர் செடி, என்னென்ன செடி வேணுமோ வீட்டுக்கு வந்து ஷோக்குங்களுக்கு வந்து முன்னாடி வைப்பாங்கள்ல ஷோ செடி, அந்த மாதிரி செடி எல்லா செடியுமே வந்து நம்ம நர்சரியில் வந்து ஆன்லைன் சேல் பண்ணுறோம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா செடியுமே வந்து எம்எம்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் பாருங்கள். ஒரு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 160 வரும், ஒன் பாக்ஸுக்கு வந்து 160 வரும். ஒன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 5 பிளான்ட் இல்லை 6 பிளான்ட் போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன ஃப்ரூட் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டி ஸ்வீட் செரி செடி பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், இந்த செரி பழம் பார்த்திங்கன்னா புளிப்பாக தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க, இது வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க வைக்கலாம், இல்லை வீட்டில் முன்னாடியே பாட்டில் வைக்கிறவங்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிளான்ட் பாருங்கள், இது எல்லாமே நியூ ஸ்டாக் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து புளிப்பாக இருக்குங்க, அந்த ஜெரி பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. இது நியூ கலெக்ஷன் வந்திருக்கு நம்மக்கிட்ட, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பிளான்ட்டினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் இருக்குங்க ஹைட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், 5 or 6 மந்த்லேயே வந்து. இது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊட்டி ஸ்வீட் ஜெரி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரூட் செடி பார்க்க போகிறோம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யா பாருங்கள். இது வந்து வெளியே வந்து க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளே பழம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குங்க. இது பாருங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ட்டு இந்த செடியிலே பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரூட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ளவரு ஃப்ளவரு பிஞ்சி எல்லாமே எடுத்துருக்குங்க பாருங்கள். நீங்கள் வந்து எப்போ காய் பிஞ்சி வரும்ன்றது வெயிட் பண்ணவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் பிளான்ட்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க வைக்கலாம், க்ரோ பேக்கில் இல்லை ட்ரம்ஸில் அந்த மாதிரி எதனா பேக் பண்ணி வைக்கிறவங்க வைக்கலாம், இல்லை 16-inch பாட்டில் அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சாலே சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து காமிக்கிறேன். ஒரு பிளான்ட்டினுடைய சைஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒட்டுச்செடின்றதுனால சீக்கிரம் ஃப்ரூட்டிங்ஸ் வந்துச்சு. இங்கே பாருங்கள் பாருங்கள் பிளான்ட்லேயே இருக்குது பாருங்கள், காய் பிஞ்சி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஒரு பிளான்ட்டினுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 feet இருக்குங்க ஹைட்டு. சூப்பராக இருக்குங்க பிளான்ட், ஹெல்த்தியாக இருக்குது. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எல்லா லிங்க் வரும், நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்க போகிறோம். அடுத்த ஃப்ரூட் பிளான் பாருங்கள் மாமி சப்போட்டா. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பழம் வருங்க பாருங்கள். ஒரே பழம் பார்த்திங்கன்னா 1 kg 2 kg சைஸ் வருங்க பாருங்கள். பிளான்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஒரு பிளான்ட்டினுடைய ஹைட் பாருங்கள், ஒரு 4 feet இருக்குங்க ஹைட்டு. இது பார்த்திங்கன்னா நிலத்தில் வைக்கிறவங்க வைக்கலாம். இங்கே பாருங்கள் லீஃப் எல்லாம் பாருங்கள் பெரிய பெருசாக இருக்குது. பழம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க, ஆனால் பெரிய பெரிய பழமாக வருங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சப்போட்டாலே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க இது பாருங்கள். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் செப்பரேட்டாக. இங்கே பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது, ஒரு பிளான்ட்டினுடைய ஹைட்டு சைஸ் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. நிலத்தில் வீட்டு முன்னாடி இடம் இருக்கிறவங்க நிலத்தில் வைக்கிறவங்க வைக்கலாம். இது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த பிளான்ட்டு, பழமும் சூப்பராக இருக்கும். இதுவும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்க போகிறோம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கொய்யா. இது பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டரில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வைக்கும், கிரேப்ஸ் எப்படி கொத்து கொத்தாக வைக்கும் அந்த மாதிரி பாருங்கள். ஒரே கொத்துலங்க பாருங்கள், ஒரே ஒரு ஒரு லீஃப்க்கும் ஒரு ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பார்க்கவே தெரியுது பாருங்கள். இந்த பிளான்ட்லே வந்து பூ காய் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு ஒரு பிளான்ட் வந்து பெரிய பெரிய பிளான்ட்டுங்க, இது பார்த்தாவே தெரியுங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கொத்து கொத்தாக தாங்க வருங்க காய்,
சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள். எல்லாம் நியூ ஸ்டாக் வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில். நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஹாய்னு மெசேஜ் அமிச்சா உங்களுக்கு வந்து கேட்லாக் வரும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்ம லிங்க் ஃபுல்லாகவே வருங்க. என்னென்ன பிளான்ட் செடி, ஃப்ரூட் செடி, இல்லை பூ, இது எல்லாமே வந்து கேட்லாக்ளோட அதனுடைய நேமு, பிக்சரு, அதனுடைய ரேட்டு எல்லாமே வரும் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.